ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எடிட் பண்ணுற வீடியோவை நம்ம அலைட் மோஷனில் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அதே ஸ்மூத்னஸோடு ட்ரை பண்ண போகிறோம், ட்ரான்சிஷன் எடிட்டிங். இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சிஷன் எடிட்டிங் வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. அதை நம்ம அலைட் மோஷனில் அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எவ்வளோ ஸ்மூத்னஸில் நம்ம பண்ண முடியுமோ அதே இதை நம்ம வந்து அலைட் மோஷன் இப்போ நான் வந்து சொல்லி தரப்போகிறேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா சுத்தமாக புரியாது, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இந்த மாதிரி எடிட் பண்ண போகிறீங்க, பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது ரொம்பவே பெட்டர், ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செம டியூட்டோரியல்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ நான் அலைட் மோஷன் வந்து எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ரேஷியோவில் செலக்ட் பண்ண வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 16:9 வந்து சொல்லித்தரேன். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து 1 செகண்டுக்கு வர்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு எந்த சாங்க்கு எடிட் பண்ணுறீங்களோ அந்த சாங்க்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸோ வீடியோஸோ நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டியூரேஷன் அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு செகண்டுக்கு வச்சு நான் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா? இப்போ 3 ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து 4 ஃபோட்டோஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து எல்லாமே ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 4 இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட் இமேஜுக்கு நான் சொல்லித்தர ஸ்டெப்பை வந்துட்டு கவனமாக பாருங்கள், அப்போ தான் புரியும். மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்கேல் ஆப்ஷன் போய்க்கோங்க, அதாவது தேர்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு இந்த ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதான் கீ ஃப்ரேம். அந்த கீ ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா 3 கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். 1, 2, 3 இந்தமாதிரி 3 கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு போங்க. போய் கொஞ்சம் இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம்னா இப்போ வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு 3946க்கு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து அந்த தேர்டு கீ ஃப்ரேமையும் 3946 அந்த ரேஷியோவுக்கு வந்து கொண்டு போய்க்கோங்க. நீங்கள் 1 கீ ஃப்ரேம் எந்த ரேஷியோவுக்கு கொண்டு போகிறீங்களோ அதே மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீ ஃப்ரேமை, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை இப்படி ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. தேர்டு கீ ஃப்ரேமை இமேஜோட எண்டிங்கில் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சென்டரில் இருக்க கீ ஃப்ரேமை அதை வந்து சென்டரில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீ ஃப்ரேம்ஸ் வச்சாச்சு. இப்போது அப்படியே இந்த ப்ளஸ் ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் இருக்கும். அந்த கிராஃபில் போயிட்டு இப்படி இருக்கும் கிராஃபு. நான் எப்படி கிராஃப் வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க கிராஃப், ஓகேங்களா? இந்த மாதிரி கிராஃபை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி கர்வ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து மீதி உள்ள எல்லா கிளிப்புக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து பண்ண அவசியம் கிடையாது, ஓகேங்களா? இப்போ இந்த 2nd, 3rd கீ ஃப்ரேமுக்கு நடுவில் போயிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த டபுள் ஆரோ மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த டபுள் ஆரோவை அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வந்து அந்த வீடியோவில் நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும், ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ முடிஞ்சு. இப்போ செகண்ட் இமேஜ் இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கேல் போய்க்கோங்க. 3rd ஆப்ஷன் ப்ளஸ் ஐக்கான். இதை வந்துட்டு 2 கீ ஃப்ரேம் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். இந்த எஃபெக்ட்டுக்கு 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக்கிக்கோங்க. இமேஜை சின்னதாக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை தூக்கி ஃபஸ்ட்டு இமேஜோட ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க.
அப்புறம் அந்த கர்வ் ஆப்ஷன் தான் பேஸ்ட் கர்வ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாக இருந்து அப்படியே பெருசாக வரும். இப்போது ஃபஸ்ட்டு இது இருக்கும், அதாவது ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதாவது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே மூவ் பண்ணுறதுக்கு இருக்கும். அதை கொடுத்துட்டு அந்த ரெண்டு கீ ஃப்ரேமுக்கு நடுவில் நான் எங்கே வைக்கிறேனோ அதே அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் கீ ஃப்ரேம், அந்த மூவில் செகண்ட் கீ ஃப்ரேம் கொடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி லெஃப்ட்டு கொண்டு போயிருங்க, அதாவது இந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியே கொண்டு போயிருங்க. கொண்டு போய்ட்டு அதை அப்படியே எண்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் அந்த கர்வ் ஆப்ஷன், கர்வ் ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த டபுள் ஆரோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பண்ணியாச்சு, செகண்ட் இது ஜூம் இன் ஆகி அப்படியே லெஃப்ட்டில் மூவ் பண்ணுற மாதிரி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் இமேஜை ரைட்லேருந்து உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே இதை ரைட்டில் ஸ்லைட் பண்ணுற மாதிரி எஃபெக்ட்டு. இதுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் சிம்பிளான எஃபெக்ட்டு. ரெண்டு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமு, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமு நமக்கு வந்து இப்போ லெஃப்ட்டு கீ ஃப்ரேமில் லெஃப்ட்டு கீ ஃப்ரேம் வச்சு ரைட்டில் கொண்டு போனோம்னா அது ரைட்லேருந்து உள்ளே வரும். இதே இதில் லெஃப்ட்டு கீ ஃப்ரேமை லெஃப்ட்லேருந்து கொண்டு வந்தோம்னா அது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் இது எப்படி ட்ராக் பண்ணணும் அதுமாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் டு அப்படியே சென்டருக்கு வந்து இது வரும். ஓகேங்களா? அதே சேம் ப்ரொசீஜர் தான், அந்த கீ ஃப்ரேமை கர்வை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நம்ம மறுபடியும் அதே ரைட்டுக்கு வந்து அந்த இமேஜ் போகணும். ஸோ மறுபடியும் இன்னொரு ஒரு கீ ஃப்ரேம் போட்டு ரைட் கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அந்த கீ ஃப்ரேமை எண்டு கொண்டு போய் வச்சுருங்க. இதை வந்து கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கும் வந்து அந்த கர்வ் கொடுத்து டபுள் ஆரோ கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே ரைட்டுக்கு வந்துட்டு ரைட்லேருந்து உள்ளே வந்துட்டு மறுபடியும் ரைட் ஆப்ஷனுக்கே போயிடும். ஸோ ஓகே, இப்போ வந்து மூணு இது முடிஞ்சு இப்போ ஃபோர்த்து இது, இதுக்கும் அதே மூவ் ஆப்ஷன் தான், ரெண்டே இது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் லெஃப்ட்லேருந்து கொண்டு வரப்போம். ஸோ லெஃப்ட் கொண்டு போய்க்கோங்க. இதை ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் நான் சொன்ன மாதிரி தான், லெஃப்ட்டில் கொண்டு போய்ட்டு முன்னாடி இழுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கர்வ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எஃபெக்ட்டுமே பேசிக்கான எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும். எஃபெக்ட்ஸ் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எப்படின்னா ஒரு அந்த ப்ளர்ரு அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூட்டியாக போகிற மாதிரி இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்தாகணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு பேசிக்காக ஒரு ட்ரான்சிஷன் மட்டும் தான் ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ வந்து ப்ளர் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு கிளிப் ஆட் பண்ணியதில் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. நம்ம என்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம் இந்த இதில் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து டைல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, டைல்ஸ் எஃபெக்ட் வந்து எடுத்துக்கோங்க. டைல்ஸ் எஃபெக்ட் எடுத்துகிட்டு க்ராப்பில் போயிட்டு 1.015 அந்த அது வச்சுக்கோங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணுறத அப்படியே பக்காவாக பார்த்து பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். க்ராப் வந்து 1.015 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிரர் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு டைல்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா மோஷன் ப்ளர் ஆட் பண்ண போகிறோம். மோஷன் ப்ளர் ஆட் பண்ணிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அதை வந்து அப்படியே மோஷன் ப்ளர் விட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ப்ளர் ஆகி அந்த இமேஜ் வர்றது தெரியும். நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளரை விட்டுங்க, வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னர் ப்ளர், இந்த இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னர் ப்ளர் ஆட் பண்ணிட்டு மூணு கீ ஃப்ரேம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? மூணு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க, இன்னர் ப்ளர் ஆட் பண்ணிட்டு. அப்போது இதில் ஃபஸ்ட்டு வந்து கீ ஃப்ரேமில் 0.150 அந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோ, நீங்கள் டச் அதை வந்து எதுவுமே டச் பண்ணாதீங்க. செகண்ட் கீ ஃப்ரேமை ஜீரோ கொண்டு போயிருங்க, ஃபுல்லாக ஜீரோ கொண்டு போயிருங்க. தேர்ட் கீ ஃப்ரேமே நீங்கள் டச் பண்ணாதீங்க. இப்போது ஃபஸ்ட் அண்டு தேர்டு கீ ஃப்ரேமை வழக்கம் போல் ஃபஸ்ட்டு இமேஜோட ஃபஸ்ட்டுக்கும் இமேஜோட எண்டிங்க்கும் நான் வந்து கொண்டு போய் வச்சுக்கிறேன் ட்ராக் பண்ணி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்னர் ப்ளர் வந்து அந்த இமேஜில் வந்து ப்ளர் ஆகி வர்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஆஷிலேட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தோம், அது பார்த்திங்கன்னா அப்படியே மூவ்மெண்ட் ஆகி அந்த வீடியோ வந்து வந்திருக்கும். அது எப்படி பண்ண போகிறோன்னு இப்போ சொல்லித்தரப்போகிறேன். ஆஷிலேட் கொடுத்துக்கோங்க. ஆஷிலேட் கொடுத்துட்டு இதில்
ஆங்கிளை வந்து ஜீரோ பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஜீரோ பண்ணிட்டு மேக்னிடியூட் போங்க. மேக்னிடியூடில் ரெண்டு மேக்னெட் ரெண்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து மேக்னிடியூடில் டூ ஃபிஃப்டி ஃபோர் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டாகவே இருக்குது, டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் வச்சுக்கோங்க ஃப்ரீக்குவென்சி இந்த ஆசிலேட்டில், ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த மேக்னிடியூடை வந்து இமேஜோடைய ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் வந்து அந்த கீ ஃப்ரேமை வந்து நம்ம கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஆசிலேட் ஆகும். இந்த ஆசிலேட் எஃபெக்டை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி கொடுத்துக்கோங்க. இந்த இதுக்கு ஆங்கிள் வந்து ஒன் எயிட்டி கொடுத்துக்கோங்க. ஃப்ரீக்குவென்சி எதுவும் டச் பண்ண வேணாம். மேக்னிடியூட் மறுபடியும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மேக்னிடியூட் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டூ ஃபிஃப்டி வச்சுருந்தோம். அந்த டூ ஃபிஃப்டிக்கு பதிலாக டுவெண்ட்டி ஃபைவ் வைக்க போகிறோம். டுவெண்ட்டி ஃபைவ் இருந்த இடத்துல டூ ஃபிஃப்டி வைக்க போகிறோம். அப்படியே உல்ட்டா பண்ணிட்டோம், வேறு ஒன்றுமே பண்ணலை, ஓகேங்களா? இப்போ ஓகே, ஆசிலேட்டும் முடிஞ்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எஃபெக்ட்டு அதுதான் வந்து ஸ்விங்கு. ஸ்விங் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்விங் ஆட் பண்ணிட்டு ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் ஒனில் வச்சுக்கோங்க, ஃப்ரீக்குவென்சி வச்சுக்கோங்க. இதில் ஆங்கிள் ஒன் வாங்க. ஆங்கிள் ஒன் வந்துட்டு சேம் ப்ராசஸ், ரெண்டு கீ ஃப்ரேம். இதில் வந்து நீங்கள் கீ ஃப்ரேம் மட்டும் எப்படி கொடுக்கணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்பில் வீடியோ வந்து அப்படியே செம்ம மாசாக பண்ணலாம் நீங்கள். ஆங்கிள் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஆங்கிள் ஒன்றில் மைனஸ் த்ரீ கொடுத்துக்கோங்க. ஆங்கிள் ஒன், ஆங்கிள் ஒன் மைனஸ் த்ரீ கொடுத்துக்கோங்க. அந்த செகண்ட் கீ ஃப்ரேம் இருக்கும் பாருங்க, அதை வந்து ஜீரோ பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே, ஜீரோ பண்ணியாச்சு. அதே போல் ஸ்டார்டிங் எண்டிங் அதை கொண்டு போயிருங்க. அப்புறம் ஆங்கிள் டூ கொடுங்க, அதுலேயும் ரெண்டு கீ ஃப்ரேம். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து எயிட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து எயிட் கொடுத்துக்கோங்க, ப்ளஸ் எயிட். எயிட் கொடுத்தாச்சு. செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஜீரோ கொடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், என்னடா இது இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு இருக்கும். கஷ்டப்பட்டு எடிட் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சமாச்சு அந்த வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுறதை இதில் வந்து ரீக்ரியேட் பண்ணுறோம். ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம எஃபெக்ட் கொடுத்தாச்சு. எஃபெக்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், அந்த ஒரு பிளர்ராகி அப்படியே மூவ் ஆகும். இப்போ வந்து சிம்பிள் அப்படியே காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இதே நாலு ஃபோட்டோ இன்னொரு ஒரு ஃபோர் செகண்ட்ஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ செலக்ட் ஆல் லேயர் கொடுத்து காப்பி கொடுத்துக்கோங்க, தென் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தாவே தெரியும் ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ண மாதிரியே அதே ஸ்மூத்னஸோட அந்த இது வந்து இமேஜ் வந்து மூவ் ஆகும். ஸோ ஓகே, சிம்பிள் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்கள் எல்லாத்துக்கும். இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வந்து இந்த வீடியோவை பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக எடிட் பண்ணலாம், இந்த கான்செப்ட் புரிஞ்சுருக்கும். அது அடுத்து நீங்களே வந்துட்டு உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்பில் மேலே கொண்டு போகணுமா இமேஜை, இல்லைனா கீழே இமேஜை கொண்டு போகலாம், இல்லைனா ரொட்டேட் பண்ணலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக எடிட் பண்ணலாம். பேசிக் கான்செப்டை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருங்க நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ரொம்பவே டஃப்பு. இதெல்லாம் வீடியோலாம் வச்சு பண்ணோம்னா அலைட் மோஷன் தாங்காது, லோ எண்ட் டிவைசஸ்க்கெலாம். ஸோ இந்த இது ரொம்பவே கஷ்டமானது. பட்
கற்றுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப டைம் எடுத்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கும் ஆயிரும். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான டியூட்டோரியலில் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா, பை பை, சி யூ.